بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நேரடியார்களே, அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். இப்படி மனிதனை படைத்திருக்கிற இறைவன் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலேயும் பல்வேறு விதமான அருட்கொடைகளை மனிதனுக்கு வெளியேயாகவும் பார்த்தாலும் உள்ளேயும் இறைவன் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமானதொரு அருட்கொடையாக நாவு என்ற இந்த உறுப்பு நமக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த நாவை பொறுத்தவரை உலகில் மனிதனை விட பலமிக்க படைப்பாக படைப்பினங்களாக படைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ உயிரினங்களுக்கு இருந்தாலும் கூட அவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பாக நாவின் மூலமாக பேச்சை இறைவன் பேசுகிற ஆற்றலை நமக்கு அளித்திருக்கிறான். இந்த நாவு என்பதை பயன்படுத்தி மனிதன் பேசும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும் அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒரு அம்சமாக இந்த நாவு இருப்பதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனை எடை போடுவதற்கு, அவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிப்பதற்கு இந்த நாவு என்பது ஒரு முக்கிய அம்சமாக இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த நாவை பொறுத்தவரை இஸ்லாம் இதை மிக பக்குவமாக நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என்று பல இடங்களில் பல்வேறு விதமான அறிவுரைகள் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறது. அதில் நாம் மிக முக்கியமானதாக பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தனது மனம் போன போக்கில் பேசிவிட்டு தெரியாமல் ஒரு தன்னுடைய மான மரியாதை கண்ணியத்தோடு பிறரிடத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுமாறு சரியான முறையில் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் அளிக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு இதை சொல்லி காட்டுறாங்க என்று நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நபி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, அய்யுல் இஸ்லாமி ஹைரன், இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படும் பொழுது சொல்ல வேண்டிய ஏராளமான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதில் மிக முக்கியமானதாக சொல்கிறார்கள், மன் சலிமல் முஸ்லிமோன மின் நிசானிகி வேதுகி, யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மக்கள் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அந்த தன்மைதான் இஸ்லாத்திலேயே சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரான். இப்போ இஸ்லாம் என்கிற அந்த வாழ்க்கை நெறியில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இந்த நாவை ஒரு மனிதன் பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு முன்னேற்ற பாதையும் சரி, அவனுடைய மோசமான அவன் கீழ்நிலையை அடையக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த நாவினால் அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. பல சமுதாய புரட்சிகள், பல மக்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நலன்கள் இந்த நாவினால் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நேர் எதிராக பல மோசமான நிகழ்வுகள், சமுதாய சீர்கேடுகள் இந்த நாவினாலே ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த நாவு என்பது அதை நாம் பக்குவமாக பயன்படுத்துவதன் மூலமாக அதை சரியாகவும் அதை பக்குவமற்ற முறையில் பயன்படுத்தும் பொழுது அதுவே நம்மை மிக மோசமானவர்களாக இந்த சமுதாயத்தில் பின் விளைவுகள் பலதை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த நாவு இருக்கிறது. மறுமை வாழ்க்கை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிப்பது கூட இந்த நாவு தான்.
இந்த அளவிற்கு ஒரு கெடுபிடி இந்த நாவு விஷயத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பார்த்தோம்னா, திருமறை குர்ஆனில் இறைவன் பேசுகிறான், இது எத்தலக்கல் முத்தலக்கியாணி அணில் எமீனி வாணிஸ்மால், உங்களுடைய வலது இடதுபுறத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அமர்ந்து கொண்டு எழுதும் பொழுது மா எல்ஃபிலுமின் கவுளின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவர்கள் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகளை கூட விடாமல், எல்லா வார்த்தைகளும் நல்லதாக இருந்தால் அதற்கான அடிப்படையில், தீய வார்த்தைகளாக இருந்தால் தவறான வார்த்தைகளாக இருந்தால் அதற்கேற்ற அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த அளவிற்கு இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை முடிவு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொல்றாங்க, மை அல்மர்லி மா பைன லஹயிஹி வமா பைன ரிஜ்லஹி அல்மன் லஹுல் ஜன்னா, யார் தனது இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த நாவையும் தனது தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பையும் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவருக்கு மறுமையில் சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த நாவை பக்குவமாக பயன்படுத்துவதன் மூலமாக சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிக்கிறாங்க. அதே அந்த நாவை முறைகேடாக சரியாக பயன்படுத்தல என்று சொன்னால் அதற்கான விளைவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல் அப்தல் யத்தக்கல்லமு பிகலிமா, ஒரு அடியான் தான் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் யோசிக்காமல் பேசிவிடுகிறான். அப்படி பேசுவதனுடைய விளைவு என்ன தெரியுமா, யஸ்லு பிஹாஃபின்னார், அவன் நரகில் தூக்கி அதில் பாதாளத்தில் வீசப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்போ நம்முடைய மறுமை வெற்றியை அளிக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதும் அதற்கு நேர் எதிராக நம்மை நரகத்தில் அதன பாதாளத்தில் தூக்கி எறியக்கூடியதும் இந்த நாவுதான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நாவை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இதனால் நாம் பேசுகிற அந்த வார்த்தையில் நாம் நம்மளவில் ஒரு சில தவறான வார்த்தைகள், தேவையற்ற வீணான பேச்சுக்கள் என்று இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த நாவை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக இதன் மூலமாக பிறர் மனதை பாதிக்கக்கூடிய, பிறரை புண்படுத்தக்கூடிய, பிறர் மானத்தோடு விளையாடக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக நாவுனால நமக்கு பாதிப்பு ஏற்படுவதை விட நாம் நம்மால் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது அதிகமாக இருக்கு. நம்ம அளவில் பார்க்கும் பொழுது நமக்கு அது பெருசாக தெரியாது. நாவை பயன்படுத்தி பிறரை திட்டும் பொழுதோ, பிறரை ஏளனமாக பேசும் பொழுதோ, கேலி செய்யும் பொழுதோ, அவர் குறித்த புறத்தை பேசும் பொழுதோ, அவதூறுகளை பரப்பும் பொழுதோ நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது. ஏதோ 10 to 11 தெரியும், ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். என பாதிக்கப்படுவது அவர், அதன் மூலமாக மானம் பறிபோவது அவருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கோணத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த நாவினால் பிற சக மனிதர்கள் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதிகமாக. ஆனால் இந்த ஒரு அடிப்படை குறித்து இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அது குறித்து சொல்லும் பொழுது அவருக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்தவித திரையும் இல்லை என்று சொல்றாங்க. அவனாக அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மறுமையில் பல்வேறு விதமான பின் விளைவுகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம சகட்டு மேனிக்கு இரண்டு பேர் கூடிவிட்டோம் என்று சொன்னால், அல்லது நம்முடைய நேரம் போகணும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு சர்வசாதாரணமாக இது மாதிரியான வார்த்தைகள், சிலர் கோபத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது பாய், அவருடைய வழக்காக வைத்திருக்கிறார், பெருமையாக அதை சொல்லிக்கொள்வது, என்ன வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது, கோபத்தில் சகட்டு மேனிக்கு பேசுறது, பார்க்க அவ்வளவு நல்ல மனிதராக தெரிவார், தோற்றத்தில் நல்ல இபாதத்துகள் அவரிடத்தில் இருக்கும், வாயை துறந்து பிறரை பற்றி பேசும் பொழுது விளையாட்டாக சாதாரணமாக கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது.
அதன் மூலமாக சபையில் அவருடைய மனம் புண்பட்டதா? சக மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அதனால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்ற அந்த பார்வையே இல்லாமல் சகட்டு மேனிக்கு பேசுவது, கோபம் வந்தால் வாயில் வந்ததை எல்லாம் பேசுவது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி மிக சாதாரணமாக பிறரை தேவையில்லாமல் திட்டுற மாதிரியான வார்த்தைகள், நாலு பேர் சேர்ந்துட்டோம்னு சொன்னாலே புறங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக, எவ்வளவு முறை நாம் அது பற்றி அது குறித்த விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் கூட திரும்ப 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 அதில் அப்படியே ஊறி அதில் ஒரு கிடைக்கிற சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் இருக்கிறது. பிறரை பற்றி பேசக்கூடாது, அவர் இல்லாத அவருக்கு பிடிக்காத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது அதனுடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்தும் கூட பிறரை பற்றி பேசுவதில் இருக்கிற அந்த இன்பம் இருக்கிறதே, அதை நாம் ரசித்து ருசித்து இன்றைக்கு நான்கு பேர் உட்காரணும்னா ஐந்தாவது ஒரு நபரை பற்றி தேவையில்லாத வீணாக அவருக்கு பிடிக்காத அவர் முன்னால் நாம் பேச தயங்குகிற விஷயங்களை சர்வசாதாரணமாக பேசுகிறோமா இல்லையா? அவர் எப்படி தெரியுமா? அவர் நேற்று ஏன் அப்படி போனார் தெரியுமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க தெரியும். இப்படியே பேச தூங்க ஆரம்பித்தவுடன் அப்படியே ரசனைகள் கூடுகிறது. அப்படியே கேட்கக்கூடியவர்கள் அதை அப்படியே சும்மா இருந்துடக்கூடாதுல, பாவத்தில் பங்கு பெறணும்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பிட் எடுத்து சொல்கிறது. அவரை இன்னும் ஆர்வப்படுத்தி அவருடைய வாயிலிருந்து இன்னும் சில வார்த்தைகளை அப்படியே பிடுங்குவது. இப்படிப்பட்ட நிலைகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வேத வரிகள் எந்த அளவிற்கு அது குறித்த எச்சரிக்கைகளை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது ஒலா எகுத்தம் பாலுக்கும் பாலா, உங்கள் சிலர் சிலரை பற்றி புறம் பேசி விடாதீர்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய செத்த சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட புசிக்க விரும்புவாரா? எப்படி அதை வெறுப்பீர்களோ அது போன்ற ஒரு கேடுகட்ட செயலது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கைகள்லாம் கேட்டிருந்தும் கூட சுவாரஸ்யமாக இருக்கிறது. நபி அவர்கள்ட்ட கேட்கப்படும் பொழுது சொல்றாங்க, ஒரு மனிதர் அவர் செய்கிற விஷயத்தை பற்றி பேசுவது புறமா? ஆமாம், அவர் செய்கிறத அவர் இல்லாமல் அவருக்கு பிடிக்காமல் நீ பேசுவது புறம். அவர் செய்யாத ஒன்றை நீ பேசினால் அது அவதூறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாக நாம் அதை பேசி கொண்டிருக்கிறோம். பிறர் மானத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம், கோல் பேசுகிறோம், குறை பேசுகிறோம், ஒருவரை துருவி துருவி ஆராய்ந்து அவரை பற்றிய தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்கிறோம். இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் பரப்பி பகிர்கிறோம். ஏராளமான விஷயங்கள் அதன் மூலமாக எவ்வளவு பேருடைய மான மரியாதைகள் இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்படுகிறது. பார்க்கிறோம் அதனுடைய நிலைகள், அதில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை. இது எந்த அளவிற்கு மறுமை வாழ்க்கை நாசப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் மறுமை வாழ்க்கையினுடைய முதல் படிகட்டு இப்படி பிறர் மானத்தோடு தன்னுடைய நாவினால் விளையாண்ட விளையாட்டின் காரணத்தினால் மன்னரை வாழ்க்கையிலிருந்தே அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. அப்பையிலிருந்தே அவருக்கு தண்டனைகள் துவங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்தை கடந்து செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இரண்டு கபறுகள், அந்த தோட்டத்தில் இருக்கிற இரண்டு மன்னரைகளில் இருந்து வேதனை செய்யப்படுவது, இருவர் வேதனை செய்யப்படுவது எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு வந்த தோழர்கள்ட்ட அதை எடுத்து நபி அவங்க சொல்றாங்க, இங்கு இரண்டு கபறுகளில் இருவர் வேதனை செய்யப்படுகிறார்கள். எதுக்கு தெரியுமா? உமாயு அதிமானு ஃபீ கபீர், ஏதோ பெரிய பாவத்தை செய்துவிட்டு பெரிய பெரிய குற்றத்தை செய்துவிட்டு அவங்க இந்த தண்டனையை வேதனை அனுபவிக்கல, பெரும்பாவங்களை அவர்கள் செய்யல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதில் சொல்றாங்க, இதில் ஒருவர் சிறுநீர் கழித்து அதை சரியான முறையில் தூய்மை செய்யாதவர், இன்ன சில செய்திகளில் அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைக்காதவர் என்று வருகிறது. இது ஒரு குற்றம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு நபர் எதனால் வேதனை செய்யப்படுகிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எம்சி பின் அமீமா, அவர் கோல் சொல்லி திரிந்தவராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது பல அமல்களை செஞ்சிருக்கலாம்,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர் இணை கர்ப்பிப்பார் நின்று அவருக்கான மாற்று இது போன்ற பிரார்த்தனைகள் அவங்கள அவங்களை முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க நபி. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளே தெரிகிறது இவங்க பெரிய பாவங்கள் செய்தவர்கள் இல்ல. இவரு இப்படி புறம் பேசி கோல் பேசி தெரிந்து கொண்டிருந்தார் என்ற காரணத்தினால் கடுமையான வேதனை அவருக்கு மண்ணறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வேதனைகளை லேசாக்குவதற்கு ஒரு பேரிச்சை மட்டையை பச்சை பேரிச்சை மட்டையை உடைத்து இரு கூறாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு கபர்களில் வைக்கிறாங்க. இந்த பேரிச்சை மட்டை காய்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிர்பார்ப்பு. அதற்கு பிறகு வேதனை தொடர்ந்து மறுமை நாள் வரைக்கும் எழுப்பப்படுகிற வரைக்கும் அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எவ்வளவு பெரிய கோர தண்டனைக்கு உரிய ஒரு விஷயமாக நாம் சாதாரணமாக செய்கிற கோல் பேசி திரிகிற இந்த விஷயம் ஒரு பிறருடைய மானம் சம்பந்தமானதாக இருப்பதனால மன்னரையிலேயே வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, இறந்த உடனே எப்போ மூத்து வரும் என்று தெரியாது, எப்போ நாம் மரணிப்போம் என்று தெரியாது. பிறரை பற்றி கோல் பேசி திரிந்து கொண்டிருக்கிறோம், பிறர் மானத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். திடீரென்று மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த பாவத்திற்காக மறுமை வரைக்கும் வேதனைக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறோம் என்று யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அவ்வளோ பெரிய பாவம் இது. அதோடு இல்லாம மன்னரையோடு முடிவடைந்து விட்டதா என்று பார்த்தால் அங்க பெரிய அடி. அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு சபையில் கேட்கிறார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நட்டமானவர் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டினா யாருன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். நபித்தோழரெல்லாம் பதிலளிக்கிறாங்க, ஒண்ணுமே ஒரு திரட்ட இந்த தீனாரும் திருகமும் இல்லாமல் தங்க வெள்ளி ஞானயங்கள் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தானே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் தொழுகையோடு மறுமையில் வருவார், நோன்போடு வருவார், ஜகாத்தோடு வருவார், அவர் செய்திருக்கிற அத்தனை நன்மைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வருவார். ஒன்னு செய்யாம நாம கூட நம் பல அமல்களை ரொம்ப அசட்டையாக அதில் ஈடுபடாதவர்களாக இருக்கிறோம். அந்த மறுமையில் இறைவன் விசாரிக்கிற அந்த நாளில் நன்மை தீமைகள் கணக்கிடப்படுகிற அந்த நாளில் மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாராம். எல்லா நன்மைகளிலும் ஈடுபட்டவராக பெரிய அமல்களை செய்த ஒரு நபராக அவர் வருவார். வந்தவுடனேயே அவர் விஷயத்தில் அவரால் பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து இறைவனிடத்தில் முறையிடுவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொருவராக வந்து அவரால் பாதிக்கப்பட்டவர்கள், இறைவா நான் வாழும் பொழுது என் மீது இவர் இட்டு கட்டினார், நான் ஒன்று செய்யாத ஒன்றை, நான் ஈடுபடாத ஒரு காரியத்தை நான் ஈடுபட்டதை போன்று இவர் இட்டு கட்டி பரப்பினார் என்று மறுமையில் வந்து சொல்லுவாராம். இவர் ஒருவரை திட்டியிருப்பார், இறைவா என்னை இவர் திட்டினார், இதனால் என் மனம் புண்பட்டது என்று ஒருவர் வருவார். இப்படி ஒவ்வொருவராக பாதிப்புக்குள்ளானவர்கள் ஒவ்வொரு குற்ற செயல்களையும் குறிப்பிட்டு இறைவனிடத்தில் இறைவனுடைய அந்த நீதிமன்றத்தில் மன்றாடுவார்களாம். அப்ப இறைவனுடைய அந்த செயல் எப்படி தெரியுமா இருக்கும்? இவர் நன்மை மூட்டைகளை ஒவ்வொன்றாக இறைவன் இவருக்கு தேவைக்கு ஏற்பட்ட அளவிற்கு, ஏன்னா மறுமையில் நாணயங்கள் எதுவும் மதிப்பற்றது, செல்வங்கள் எதுவும் பிரயோஜனமற்றது, அன்றைக்கு விலை மதிப்பற்றதாக கருதப்படுவது அமல்கள். அப்போ பாதிப்புக்குள்ளானவர்களுக்காக வேண்டி இறைவன் அன்றைய ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கிற அந்த நன்மைகளை பங்கு பிரித்து இறைவன் தருவானான். பாதிக்கப்பட்டியா, இந்த நீ உன்னுடைய சுவனத்திற்கு செல்வதற்கான உன்னுடைய நன்மைகள் எவ்வளோ உனக்கு தேவை எடுத்துட்டு போ, நீ பாதிக்கப்பட்டியா நீ சொர்க்கத்துக்கு போ என்று அவருடைய ஒவ்வொன்றாக புடுங்கி கொடுக்கப்படும். முஸ்லீம் வரக்கூடிய மற்றொரு செய்தியை பார்க்கிறோம், இதுல எந்த அளவிற்கு இறைவன் நீதிமானாக இருப்பான் என்று பார்த்தால் அவருடைய செல்வங்கள் இப்படியே ஒவ்வொருவராக இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் புடுங்கி கொடுத்துக்கிட்டே கடைசியாக ஒன்றும் இல்லாத நிலைக்கு அவர் தள்ளப்படும் பொழுது மற்ற பாதிப்புக்கு உள்ளானவர்களுடைய தீமைகளை புடுங்கி இறைவன் இவருக்கு வைத்து இவரை நரகத்திற்கு தூக்கி எறிகிற அந்த வேலையை செய்வானாம். எவ்வளவு பரிதாபமான நிலை என்று யோசிச்சு பாருங்க.
இன்றைக்கு நன்மைகளை குறைவாக செய்தவர்களாக, நன்மை செய்வதற்கு ஒரு ஆர்வமற்றவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து வருகிறோம். அவ்வளவு நன்மைகளாக செய்யறதில்லை. ஆனால் பாவங்களை அப்படியே வாரி சுருட்டுகிற இது போன்ற வேலைகளை நாவை பயன்படுத்தி சர்வசாதாரணமாக செய்கிறோமே. நம்முடைய மறுமை நிலையை யோசிச்சு பாருங்க. நாளை இறைவனுடைய அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் முறையிடுவார்களே, அந்த அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு மோசமான நிலை, யோசிச்சு பாருங்க. நன்மைகளை செய்கிறோம், அதிகமான தர்ம தான தர்மங்களை, கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரங்களை இறைவனுக்காக கொடுக்கிறோம், நேரங்களை செலவு செய்கிறோம், பல விஷயங்களை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்கிறோம். இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி நம்முடைய எல்லா தியாகங்களையும் மேற்கொள்கிறோம். இப்படி எல்லாம் நன்மைகளை அமல்களை செய்து இந்த நாவினால் கேவலப்பட்டு நாளை மறுமையில் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டிகளாக ஆகிற அந்த மோசமான நிலை நாம அஞ்சி பிறரை பற்றி பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை ஒருபோதும் பேசக்கூடாது என்ற முடிவுக்கு நாம் வரணும். சரி, அந்த கேள்வி பதில் இறைவன் அந்த கேட்கிற கேள்வி கணக்குக்குரிய அந்த நாளோடு முடிந்து விடுகிறதா என்று பார்த்தோம் சொன்னா, அதை தாண்டி நீளுகிறது. மறுமையினுடைய அந்த இறுதி முடிவிலேயும் இறைவன் அதோடு விடுறது கிடையாது. இவருக்கான நரகம் என்றால் நரகம் வழங்கப்பட்டுரும், நரகத்தில் ஏதோ ஒரு தண்டனை என்ற மாதிரி இறைவன் விடமாட்டான். அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்களுக்கு தனி தண்டனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜ் பயணத்திற்காக செல்கிறார்கள். செல்லும் பொழுது அங்கு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சிலர். நபி அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், மன் ஹாவலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யார் இவர்கள், ஏன் இப்படி வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து கேட்கிறாங்க. அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறாங்க, ஹாவுலா இல்லதீன யாக்குலூன லுஹ்மன் நாஸ், மக்களுடைய மாமிசத்தை உலகில் வாழும் பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இவர்கள். என்ன வேதனை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி கேட்கிறார்கள் தெரியுமா? அங்கு சிலர் தங்களுடைய அந்த நகங்கள், அவங்க சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நகங்கள் சாதாரண நகங்களாக இல்லாம செம்பால் ஆன காப்பரால் ஆன நகங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, கூர் தீட்டப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த நகங்களை வைத்து அவர்கள் தங்களை தாங்களே தங்களுடைய முகங்களில் வைத்து கிழித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய மார்பு பகுதிகளில் வைத்து கிழித்து கொள்கிற புரோகிராமை இறைவன் செய்கிறான். அந்த கொடூர தண்டனையை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர், ஏன்பா இப்படி வேதனை செய்யப்படுறாங்க, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அளிக்கக்கூடிய பதில் என்ன பார்த்தீங்களா? இவங்க உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய மாமிசத்தை சாப்பிட்டார்கள், அடுத்தவனை பற்றி பேசினாங்க, அவனுக்கு பிடிக்காத பேசினார்கள், தவறு என்று தெரிந்தே பேசினார்கள். பாருங்க, இன்னைக்கு பார்க்கிறோம்ல இவ்வளவு மோசமான விளைவுகளை மறுமை வாழ்க்கையை நாசமாக்குகிற ஒரு பெரும்பாவமாக இந்த பிறர் விஷயத்தில் நாவை பேணாமல் இருக்கிற இந்த நிலையை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக நினைக்கிறோம், சாதாரண ஒரு விஷயமாக கடந்து போகிறோம். ஆனால் மறுமையில் மன்னரையிலிருந்து ஆரம்பித்து இறைவன் விசாரிக்கிற நாளிலிருந்து நம்முடைய இறுதி வாழ்க்கை நரகில் கூட மிக மோசமான தண்டனைகள் என்பதுதான் இதனுடைய முடிவாக நபி மொழிகள் நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு இந்த விஷயங்களில் நாம் தெளிவாக இருக்கணும். நம்முடைய நாவை இறைவன் ஒரு பெரிய அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான். அது குறித்து அந்த அருட்கொடையை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பது குறித்து கண்காணிக்கப்படுகிறோம். அதன் மூலமாக செய்ய வேண்டிய ஏராளமான நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இந்த நாவை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொர்க்கத்தையே அளிப்பதாக சொல்றாங்கன்னா எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இறைவனை புகழ்கிற வார்த்தைகள், இறை தூதர் சொல்லி தந்திருக்கிற பிரார்த்தனைகள், இந்த நாவை பயன்படுத்தி சொல்லக்கூடிய தாவா பணிகள், எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நாவை பயன்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாவை பயன்படுத்துவதில் கடுமையான இந்த நெருக்கடிகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதில் தெளிவாக இருக்கணும், சரியாக அதை முறையாக பயன்படுத்த தெரிந்திருக்கணும் என்பதில் மார்க்கம் அதிகமான அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம்
இது மறுமை வாழ்க்கையே நாசப்படுத்துகிறது. உலகிலையாவது நல்ல பேரா? இவன் வாய திறந்தான மோசம்பா என்ற பேர். கேவலம், அசிங்கம். இவனா, இவன் அடுத்தவனை பற்றி பேசினால் அவ்வளவுதான் நாரிப்போயிரும் என்ற நிலை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பெயரோடு மறுமையிலேயே மிகப்பெரிய ஒரு நாசம். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் மிகுந்த கவனத்தை செலுத்த சொல்கிறாங்க. அதுலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புற விஷயத்திலையும் சரியான நியாயமான விஷயங்கள், சமுதாயத்திற்கு ஒரு சிலரை அடையாளப்படுத்துவதற்கான விஷயங்களில் தவிர மற்ற விஷயங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. நபியவங்க அப்படி நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் ஒருவர் வரும் பொழுது சமுதாயத்திற்கு அவரை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இவர் இவருடைய சமுதாயத்திலேயே மோசமானவர் என்று சொல்லி அவருக்கு அவரை நபி அவர்களை சந்திப்பதற்குரிய அனுமதி அளிக்கிறார்கள். இது மாதிரியான கட்டங்களை தாண்டி பிறரை பற்றி பேசாதீங்க. தேவையில்லாத அந்த நம்முடைய நேரங்களை இப்படி நாம் ஆர்வமாக கூடியிருக்கிற சபைகளில் பெண்கள் அதிகமாக இதில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த நாவை பொறுத்தவரை அது சுருக்கமாக கவனமாக பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் நபியவங்க சொல்கிறாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறீர்களோ, மறுமையில் உள்ள தண்டனைகளை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, அறிந்து வைத்திருக்கிறீர்களோ, உண்மையில் இறைவனையும் இறைவன் படைத்து வைத்திருக்கிற அந்த மறுமை நாளையும் நம்பியிருக்கிறீர்களோ, ஃபல் யக்குல் ஹைரன், பேசினால் நல்லதை பேசுங்கள், அவுல் யஸ்முத், அல்லது வாய்மூடி மௌனிகளாக இருந்து விடுங்கள், பேசுறது நல்லதா கெட்டதா என்று தீர்மானித்து பேசுங்கள், யோசித்து பேசுங்கள், சரியா என்று தீர்மானித்து பேசுங்கள். அப்படி பேச தெரியலையா, வாய் மூடி இருந்து விடுங்கள், பேசுறாதீங்க. வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அழகான அறிவுரை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவுரையின் அடிப்படையில் நம்முடைய வார்த்தைகளை பயன்மிக்கதாக அமைத்துக் கொள்கிற நல்வாய்ப்பை ஏக இறைவன் நமக்கு ஆக்கி அருள்வானாக. வாஹிர தவானன் அல்லாஹ் ரபில் ஆலமீன். அல்லாஹ்